இந்த சேத்துக்குழியாருடைய மனைவி பாப்பாத்தி அங்கிருந்து தப்பித்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செங்கப்பாடி பக்கம் வந்துடுறாங்க வீரப்பனார் பிறந்த பகுதியான காட்டுப்பகுதிக்கு வருகிற போது காட்டி கொடுக்கப்பட்டு ஒரு மூன்று பேரை கைது செய்து காவல்துறை கொண்டே மாதேஸ்வரம் மலை சித்திரவதை முகாமலை வைத்து சிதைக்கப்பட்டு சுட்டு கொன்றுவிட்டு காவல்துறை அறிவித்தது வீரப்பனார் படைக்கும் எங்களுக்கும் நடந்த மோதலில் சேத்துக்குழி கோவிந்தன் பொண்டாட்டி பாப்பாத்தியை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று அறிவித்தார்கள் இதற்கு சேர்த்துக்குள்ளி கோவிந்தன் அவர்கள் என்னடி கொடுத்தார் அதிரடி தாக்குதல்கள் அதற்கு பிறகுதான் கடுமையாக்கப்படுகிறது இஞ்சிக்குழி போலி அட்டாக் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல துணை ராணுவப்படையே வந்து இறங்கி அட்டாக் செய்தது ஆனால் சேத்துக்குழி கோவிந்தனுடைய மனைவி இறந்ததற்கு பிறகு மதம் பிடித்த யானையாக தெரிந்தார் கண்டவனெல்லாம் சுட்டார் விடலை